மக்களவை தேர்தல் வேலைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் நீலகிரியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆற்ற வேண்டிய பங்கு குறித்து விவாதிக்கப்பட்டது. இணையதளங்கள் வாயிலாக அதிமுக அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. 10-point அஜெண்டாவுடன் சிறப்பாக இந்த கூட்டம் நிறைவேறியது. இந்த கூட்டத்தின் நோக்கம் உறுதியாக உதகை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இங்கிருக்கும் இளைஞர்களும் இளம்பெண்களும் சேர்ந்து சிறப்பாக சமூக வலயத்தில் வேலை செய்து நல்ல உறுதுணையாக எப்படி ராமருக்கு ஒரு அணில் இருந்ததோ அதுபோல இங்கே வேலை செய்யும் கழக முன்னோடிகளுக்கு ஒரு அணில் போல் இருந்து சிறப்பாக செயலாற்றுவார்கள். சென்னையில் பல இடங்களில் செயின் பறிப்பு மற்றும் செல்போன் பறிப்பு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் கணேசன், செல்வகுமார், விஜயகுமார் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 2 செல்போன் மற்றும் 2-சக்கர வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்த ICF போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை ராயப்பேட்டை சிக்னல் அருகே அண்ணா சிலை காவல் நிலைய போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 40,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கமுலாம் பூசப்பட்ட பூஜை பொருட்கள், 38,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள இலங்கை கரன்சி கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து கால் டாக்ஸியை ஓட்டி வந்த டிரைவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 2-சக்கர வாகன விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் மதிப்பிலான 36 2-சக்கர வாகனங்கள் எரிந்து நாசமாகின. பனிமனையில் திடீரென்று புகை வருவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து திருப்பத்தூர் பகுதியில் வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் MSR ராஜவர்மனை ஆதரித்து அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இரவாராப்பட்டி, தாயில்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்த அவருக்கு வழியெங்கிலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள இளமங்கலம் பகுதியில் தேர்தல் பார்க்கும் படையினரின் வாகன சோதனையில் 1,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 2-சக்கர வாகனத்தில் சென்ற வேல்முருகன் என்பவரிடம் சோதனை செய்ததில் பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட பணம் உதவி தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மக்களவைத் தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் அழகர் சாமிக்கு ஆதரவாகவும், சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ராஜவர்மனுக்கு ஆதரவாகவும் திரைப்பட இயக்குநர் ஜெயகோவிந்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சாத்தூர் நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவருடன் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தேனி மாவட்டம் போடி அருகே முந்தல் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தீ பரவி வருவதால் 1,000,000 மூலிகை மரங்கள் தீயில் இருந்து சாம்பலாகின. வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் ஊருக்குள் நுழையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் வாகன சோதனையில் 1,89,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகாரிகளின் வாகன சோதனையின் போது பேருந்து நிலையத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 1,25,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல் ஒட்டன்சத்திரம் நோக்கி சென்ற லாரியில் 64,000 ரூபாய் பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இலங்கை போரில் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவை சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு நேரம் உள்ளது. ஆனால் தொகுதி மக்களை சந்திக்க அவருக்கு நேரமில்லை என்று அதிமுக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் குண்டு கல்யாணம் குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து அரியலூர் மாவட்டம் செந்துறையில் ராயபுரம் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், 2G வழக்கில் ராசா மற்றும் கனிமொழி மீண்டும் சிறை செல்வார்கள் என்று கூறினார். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட செங்கம் மற்றும் தண்டாரப்பட்டு பகுதி பறக்கும் படையினருக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் மாவட்ட தேர்தல் செலவின பார்வையாளர் அனில்குமார் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். கைபேசியில் புகைப்படம் மற்றும் காணொலிகளை பதிவிடுவதையும் குறுஞ்செய்தி பரிமாற்றம் செய்வதையும் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.
விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த தன்னால் மட்டுமே மக்களின் சிரமங்களை புரிந்து கொண்டு செயலாற்ற முடியும் என பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமுத்து தொகுதிக்கு உட்பட்ட ராஜக்காப்பட்டி, மஞ்சநாயக்கன்பட்டி, பண்ணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தேன்மொழி கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்னும் சில தினங்களில் நடைபெறவுள்ள தேர்தலில் திண்டுக்கல் மக்களவை வேட்பாளர் ஜோதி முத்துவையும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தன்னையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை செனாய் நகரில் உள்ள மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் ராட்சத பலனை பறக்கவிடும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்தல் அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் நடந்த இந்நிகழ்வில் உதவி தேர்தல் அதிகாரி அனந்தகுமார், மண்டல அலுவலர் விஜயகுமார் உட்பட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சூளகிரியின் பேரண்டப்பள்ளி, காமன் தொட்டி, புக்கசாரகம், பாத்தாக்கோட்டா உள்ளிட்ட 50 மேற்பட்ட கிராமங்களில் கிருஷ்ணகிரி மக்களவை அதிமுக வேட்பாளர் கே.பி. முனுசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடங்களில் எல்லாம் மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் ஒன்றிய செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.